வாரும் வள்ளுவரே, தாங்கள் எழுதிய உலக பொதுமறையாம் திருக்குறளில் மக்கள் பண்பு இல்லாதவரை மரம் என்று சொன்னீர்களே, மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? அவ்வை பாட்டியே, தமிழில் நீளமான ஓலையை வாசிக்க தெரியாதவனை மரம் என்றீர்களே, மரம் என்றால் அத்தனை இழிவா? அவ்வையின் பக்கத்தில் யாரது? பாமர கவிஞன் பாரதிதானே. அன்று துரியோதனன் சபையில் பாஞ்சாலியை மீட்காத பாமர மக்களை நெட்டை மரங்கள் என்று கூறினீர்களே, மரம் என்றால் அவ்வளவு கேவலமா உங்களுக்கு? மரத்தின் பெருமைகளை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். மரம் இந்த பூமியின் ஆச்சரியக்குறி. அது பூமியில் இருந்தபடியே தன் கிளைகள் மூலம் விண்மீனுக்கு தூண்டில் போடுகின்றது. நன்கு விரிந்த இலைகளோ சிரிப்பை ஊற்றி வைத்தது போல் இருக்கின்றது. உயிர் ஒழுகும் தேனை போல மலர்களில் இருந்து வடிந்து கொண்டிருக்கிறது இன்பத்தேன். இதைவிட என்ன வேண்டும் இயற்கையில்? அது மட்டுமா? இந்த பூமியில் மரம் நமக்கு முன்பே தோன்றியதாம். அப்படியென்றால் மரம் நமக்கு அண்ணன் அல்லவா? அண்ணனை திட்டலாமா? திட்டாதீர்கள். என்ன தரவில்லை மரம் நமக்கு? ஒரு குழந்தை பிறந்தவுடன் நடப்பதற்கு நடைவண்டி, ஒரு அளவு வளர்ந்தவுடன் எழுதுவதற்கு பென்சில் பேப்பர், அதை வைத்து எழுத பலகை, காலில் போட்டு நடக்க செருப்பு, வீட்டை அடைக்க கதவு, பாதுகாப்பிற்கு வேலி என்று அனைத்தும் மரமல்லவா தருகிறது? ஆனால் மனிதனோ அனைத்தையும் மறந்தல்லவா போய்விட்டான்? நன்றி கெட்ட மனிதர்கள் அல்லவா நாம்? அது மட்டுமா? ஒரு மனிதன் தன் நல்ல காரியமாம் திருமணத்திற்கு மாலை, சந்தனம் என்று அனைத்து மங்கள பொருள்களையும் மரத்திலிருந்தே பெறுகின்றான். தூங்குவதற்கு கட்டில் மரத்திலிருந்து, அதிலிருந்து தலையணைக்கு வைக்கப்படும் பஞ்சு மரத்திலிருந்து என்று அனைத்தையும் மரத்திலிருந்தே பெறுகின்றான். கடைசியில் எரிக்கக்கூடிய சுடலை விறகு உட்பட மரத்தின் உபயமே. அனைத்தையும் மரத்திலிருந்து பெறும் மனிதன் அந்த மரத்தை தன் ஆயுதங்களால் அழித்து கொண்டு அல்லவா இருக்கின்றான்? நன்றி கெட்ட மனிதன் அனைத்தையும் மறந்தல்லவா போய்விட்டான்? மனிதனே, நீ மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் புத்தருக்கு மட்டுமல்ல, உனக்கும் கோதி மரம்தான்.